ஹலோ கிட்ஸ் அண்ட் டீன்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல தலையெல்லாம் வாரி மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே போயிடுவோமா? ஆ, என்ன பண்ணுவோம்? கண்ணாடியில் பார்த்து நம்ம சரியாக இருக்கிறோமா, நல்லா அழகாக இருக்கிறோமா, ப்ரெசன்டபிளாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணாடியை பார்த்து சரிப்படுத்திக்கிட்டு நம்ம வெளியே கிளம்புவோம். அப்படி தானே? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை கரெக்டாக இருக்கா, சரியானதாக இருக்கா, நேர் வழியில் தான் போயிட்டுருக்குறோமா, நம்ம வந்து எதாவது தவறு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி எதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களையும் வெளியேற்ற முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தியானம் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ நம்மளோட வாழ்க்கையில் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவருடைய வசனத்துக்கு நடுங்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமாக நம்ம நடக்கும் பொழுது அவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய அவருடைய கட்டளைகளின் படி காத்து நம்ம நடக்கும் பொழுது நம்ம பிழைத்து வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா அவருடைய வசனம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது, வல்லமை நிறைந்ததாக இருக்கு, நம்மளை சரிப்படுத்தி நேர் வழியில் நடத்தக்கூடியதாக இருக்குது. ஆம் பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் வசனம் படிக்கும்போது தான் தூக்கம் வரும், இன்றைக்கி வசனம் படிக்கும்போது தான் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், நம்மளோட சிந்தனை சரி இருக்காமல் இருக்கும். நம்மளோட வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அவரோட வசனத்தின்படி நம்மளை வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விதமான அசுத்தமான கரை திரைகளை அகற்றி பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வார். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தோல்விகளான சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, வேதத்தை படிங்க, ஆண்டரோட வசனத்தை தியானம் செய்யுங்க, ஆண்டவருக்கு முன்பாக அழகாக நிற்கும்படி இந்த வசனம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.